நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது டிஆர்பி நோட்ஸ். டிஆர்பி நோட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் ஆல்வின் அகாடமி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு அனுப்புங்க. பருத்தி வேலையில் பட்டதாரிகளுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு கேள்விதான் பார்க்கிறோம், இன்னும் பார்க்க இருக்கிறோம். இது டிஆர்பி நோட்ஸ் பார்த்தீங்க. நம்பர் ஒன், பணியிலிருந்து பட்டத்தை வேறுபடுத்த திட்டத்தை 1974 முதன் முதலில் வெளியிட்டவர் யார்? ஏஆர் கீத்வாச். நம்பர் டூ, உண்மையான ஆர்வம், மனப்பான்மை, அறிவாண்மை உள்ளவர்களை மட்டுமே பணிக்கு தேர்ந்தெடுத்தார். கிடைக்கும் வாய்ப்பு இது பயிற்சிறன். பொது கல்வியுடன் தொழில் திறன்களை மீட்டளிக்க வேண்டும் என்ற ராதாகிருஷ்ணன் 1948 ஆண்டு சிபாரிசு செய்தது. எந்த குழுவின் பரிந்துரையால் பன்னோட்டு தொழில் பள்ளிகள் தோன்றின? விடை, முதலியார் குழு 1952 ஆண்டு. நம்பர் ஃபைவ், தொழிற்கல்வியின் தேவையையும் கோட்பாடுகளையும் எந்த கல்விக்குழு தெளிவாக எடுத்துரைக்கிறது? இந்திய கல்விக்குழு 1964-66. மேல்நிலை கல்வி தொழில் நோக்குடைமை பற்றி மறு ஆய்வு செய்த குழு எது? விடை, ஆதிசேசியா குழு 1978. தமிழ்நாட்டில் எந்த கல்வி ஆண்டிலிருந்து மேல்நிலை பள்ளிகளில் தொழிற்கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது? 1978 ஆண்டு முதல் 88 ஆண்டு தொழிற்கல்வி பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. நம்பர் எயிட், மொழி எழுத்தறிவு திட்டம் இந்தியாவின் முதன் முதலில்